அதற்கு காரணம் எங்களுடைய சோம்பலோ அல்லது எங்களுடைய கவனமின்மையோ கிடையாது. இந்த தேர்தலில், இந்த 23ஆம் தேதி நடக்க போகின்ற இந்த தேர்தலில் எங்களுக்கு எல்லா இடத்திலும் எல்லா கோணத்திலிருந்தும் தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஏன் என்றுதான் தெரியவில்லை. ஒரு 7 கோடி சமூகம் இருக்கின்ற இந்த தமிழ் சமூகத்திலே ஒரு 3500 பேர் இருக்கின்ற ஒரு அமைப்பின் தேர்தலுக்கு இவ்வளவு தடைகள் ஏன் என்பதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சென்னையிலே தேர்தல் நடைபெறுகின்ற இடம் மாற்றப்பட வேண்டும் என்று ஒரு தடை வந்திருக்கிறது. இன்று காலையிலே சேலத்திலே ஹோலி ஏஞ்சல்ஸ் என்ற பள்ளியில்தான் எங்களுடைய அந்த பகுதி நாடக கலைஞர்களை நாங்கள் சந்திப்பதாக இருந்தது. ஆனால் திடீரென்று மேலடித்த உத்தரவு, நீங்கள் தயவு செய்து இடத்தை எங்களுக்கு காலி செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள எங்களுக்கு ஒரே பேரதிர்ச்சியும் குழப்பமும் எங்களுக்கு ஏற்பட்டது. அந்த அவசர கதியில் எப்படி அந்த எப்படி 103 பேர் ஒரு பேராரத்துடன் காத்திருந்த அந்த இடத்தில் அந்த இடத்தை காலி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளும் பொழுது எங்க நடத்துவது? அப்புறம் நாங்க நினைச்சோம் ரோட்லயே நடத்திடலாம், எங்க இடங்க, ஆனா ரோட்ல எடுக்கணும் பிரச்சனை, பர்மிஷன் ஆகணும். சரி என்று ஒரு ஒரு என்ன ஹோட்டல் வந்து ஜிஆர்டி ஹோட்டல்ல எங்களுடைய நண்பர்கள், எங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்க இருந்ததுனால அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனால்தான் இந்த காலதாமதம். தயவு செய்து எங்களுடைய பங்களிப்பு இதில் எதுவும் கிடையாது. எங்களுக்கு வந்த தடை அது, இது உடனே நீங்க அரசியலான்னு கேட்டுருவீங்க, தயவு செஞ்சு அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். எங்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வு தான் நாங்கள் சொல்ல முடியும். அதற்கான காரணத்தை நீங்கள் தான் யூகித்து அல்லது ஆய்ந்திருந்து எங்களுக்கு சொல்ல வேண்டும். இன்று இந்த வேலூர் மாவட்டத்தில், இந்த வேலூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற நாடக கலைஞர்களை சந்தித்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்ள வந்திருக்கின்றோம். உங்களிடம் இருந்த ஏதாவது பல்வேறு மாவட்டங்கள் போயிட்டு இருக்கீங்க, ஆதரவு பெருவாரியாக இருக்கிறது. அவங்க தர்ற ஆதரவு எல்லாம் வந்து மனசிலிருந்து மிக இயற்கையாக வருது. ஏன்னா அவங்க வந்து ஏறக்குறைய நிறைய முதியவர்கள் தான் இருக்காங்க.
அந்த காலத்தில் வந்து இந்த நாடக அமைப்பில் சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அவங்க வந்து இதுவரைக்கும் எப்படி அந்த சங்கம் நடந்துட்டு இருந்துச்சு, நாங்கள் இந்த 3 வருஷம் நாங்கள் வந்த அந்த 3 வருஷத்தில் என்ன மாறுதல் வந்திருக்குன்றது எங்களை விட அவங்க அதிகமாக தெரியும். எங்களை பொறுத்தவரைக்கும் இது திட்டங்கள் தான், இவங்களுக்கு இவ்வளோ போகணும், இவங்களுக்கு அவ்வளோ போகணும்னு. ஆனால் அதை உணர்வு ரீதியாக அனுபவிக்கிற அந்த நாடக கலைஞர்கள் வந்து ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப அன்பாகவும் பேசப்படும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அதுதான் ஆதரவு, அதுதான் ஓட்டாக. ஓட்டுன்றது வந்து உங்களுக்கே இன்னைக்கு தெரியும், காசால வாங்கப்படுது, பொருளால் கொடுத்து வாங்கப்படுது. எங்களுக்கு விழுகின்ற ஓட்டுகள், எங்களுக்கு இடப்படுகின்ற வாக்குகள், உணர்வால் வருகின்ற வாக்குகள் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. சார், வாக்கு சென்டர் வந்து முடிவு பண்ணீங்களா சார் சென்னையில? வாக்கு வாக்கு போடுகின்ற இடம் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் இருந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த தடை வழக்கு வந்திருக்கிறது, இடம் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை, நாளை காலையில் திறந்துவிடும். ஆமாம், அவர் அழகாக நாடகம் எழுதுவார். நாடகத்திற்கு பேர் அல்வா என்று வைத்திருக்கிறார். மிக அல்வா கொடுக்கிறவர் தான் அவர். அது அவருக்கு தெரியும் அந்த இடத்தில் தேர்தல் நடக்கிறது என்று. அங்கே இருக்கிற ஒரு சிறு அரங்கத்தில் இதை நடக்க எப்படி அவர் வந்து அவர் ரெண்டு ஒன்று நிர்வாகம் கொடுத்துச்சா இல்லை அவராக வேணும்னு பண்ணுவாரா, நீங்கள் தான் சொல்லணும். அவருக்கு டிராமா போடுறதுக்கு உரிமை இருக்கு, எங்களுக்கு தேர்தல் நடத்துகிற உரிமை இருக்கு. சார், இப்போ எவ்வளோ பேர் சார் மெம்பர்ஷிப் எவ்வளோ பேர் இருக்கு இங்கே சென்னையிலையா? சென்னையில் 3000 தமிழ்நாடு முழுக்க 3500 பேர் இருக்காங்க. இதில் ஓட்டு போட தகுதியுள்ளவர்கள் 3100 பேர் இருக்கிறார். சார், கடந்த முறை சர்க்கம தலைமை நிர்வாகத்தில் வந்து முறையீடு இருக்கிறதுனால கமல் லட்சுமி உட்பட எல்லாரும் உங்களுக்கு ஆதரவு வச்சிருக்காங்க. இப்போ அதில் உள்ளவங்க எல்லாமே தனி டீம் போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு நம்பிக்கை தானே நீங்கள் எங்க மேல நம்பிக்கை இல்லைன்றதுக்காக நீங்க ஒண்ணு கவனிக்கணும். எங்களுக்கு எதிரா நின்னவங்க, இப்ப எங்களுடைய போராட்டம் போன தேர்தலில் நிற்கும் பொழுது பல்லாண்டு கால ஒரு எதிர்ப்பாக இருந்தது. நானே 28 வருஷமா வந்து அந்த சங்கத்துல இருக்கிறேன். நானு ஒற்றையாளா வந்து நான் பேசுவேன், நான் கேலி செய்யப்படுவேன், உட்காந்துருவேன். அப்புறம் பூச்சிமுருகன் வந்து சட்ட ரீதியா வந்து 7 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து போடுறாரு, ஒவ்வொரு வழக்காக போடுறாரு. அவரை சங்கத்திலேருந்து வெளியேற்றுறாங்க. அவங்க குற்றச்சாட்டு மேலே குற்றச்சாட்டாக வைக்கிறாரு, எல்லாம் வைக்கிறாரு. இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு சரி, நானே விஷால் எல்லாரும் சேர்ந்து ஒரு கேள்வி கேட்போன்னு ஆரம்பித்தோம். இல்லை, நீங்கள் உங்களுக்கு வந்து தேர்தலில் தான் நீங்கள் முடியும், உங்களுக்கு தேர்தலில் தேர்ந்தெடுத்தால் நீங்கள் கேட்டதெல்லாம் பண்ணிக்கோங்க. தேர்தலை வந்து எங்கள் மேலே நிர்பந்திக்கிறாங்க. நாங்கள் தேர்தலை சந்தித்தது கிடையாது, எங்களுடைய பட்டியலில் அந்த தேர்தல் இருக்குது அப்படின்றதே கிடையாது. ஏன்னா எல்லாரும் பிஸியாக இருக்கோம், நம்ம என்ன நம்ம உரிமை தானே கேட்குறோம்னு நினச்சோம், அந்த தேர்தலில் ஜெயிக்கிறோம். இவ்வளவு நீண்ட ஒரு பயணம் இந்த போன தேர்தலில் இருக்கிறது. இன்றைய தேர்தலில் நடக்கின்ற பயணம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதற்கு முன்னிரவு வரை ஏறக்குறைய ஒரே டம்ளர்ல காஃபி குடிச்சிட்டு, ஒரே தட்டுல சாப்பிட்டு, ஒரே இதுல உட்காந்து பேசிட்டு, என்னென்ன பண்ணலாம், எங்க ஷோ பண்ணலாம், நம்ம இல்ல டெல்லி எங்க சிங்கப்பூர்ல பண்ணா அதிகமாகுமா, இல்ல வந்து துபாய்க்கு போனா வசதியா இருக்குமான்னு எல்லாம் பேசிட்டு, அடுத்த நாள் காலையில் தாங்கள் ஒரு அணியை அறிவிக்கிறார்கள் என்றால் எங்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு என்ன, ஒரு ஆழமான என்ன குற்றச்சாட்டு இருக்கிறது? இல்லைன்னா எதுவா இருக்குன்னு அவங்க தான் சொல்லணும். நாங்க ஏன் சொல்லணும், நாங்க ஏன் நம்பி சொல்லணும்? நாங்க வந்து 100% வெளிப்படையாக என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு மேலும் நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்களே நீங்கள் அவர்கள்கிட்ட தான் கேட்க வேண்டும் எங்க குற்றச்சாட்டுன்னு. சரி, அவங்க ஆரம்பிச்சு இந்த அணியை ஆரம்பிச்சு இத்தனை நாள் ஆயிருக்கு, இத்தனை நாள் ஒரு ஸ்ட்ராங்கான குற்றச்சாட்டு உண்டா? 1.5 வருடமாக இந்த கட்டிடம் நிற்கப்படுகிறது என்ற ஒற்றை காரணம் தான் இருக்கிறது. அந்த ஒற்றை காரணத்திற்காக எங்களுக்கு இவ்வளவு பெரிய தேர்தல், இவ்வளவு பெரிய செலவு தேவையா? ஒவ்வொரு செங்கல்லும் எங்களுக்கு மிக அவசியமாக தேவைப்படுகின்ற காலகட்டத்திலே. அப்ப சரி, நாங்க வந்து 1.5 வருடம் கட்டலன்றாங்க, நாங்க இந்த நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டோம். சட்ட ரீதியாக அந்த அந்த எத்தனை ஆண்டுகால வழக்கெல்லாம் அந்த அந்த இடத்து மேல இருந்துச்சு. அந்த சட்ட சீக்கல்களை எல்லாம் தீக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து 15 மாசம் ஆயிடுச்சு. 15 மாசம், அதாவது 50% எங்களுடைய நிர்வாகம் கழிஞ்ச பிறகு ஆரம்பிக்கிறோம்.
ஆரம்பிச்சு இன்னைக்கு தயவு செஞ்சு நீங்க வந்து உங்களுடைய உங்களுடைய சென்னை நண்பர்கள் ஊடகவியலாளர் இருக்காங்க அங்கிருந்து எடுத்து போட சொல்லுங்க. இவ்வளோ பெரிய கட்டணம் கட்டி நிற்குது, 1.5 வருஷத்தில் கட்டி முடிக்கலாம். அப்போ ஓர் இரவில் வந்து இந்த அலாவுதீன் அற்புதம் விளக்கு விளக்கு தச்சா வரும் அது மாதிரி கட்டணம் தான் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன உங்களுக்கு? மறைமுகமாக ஒற்றை மனிதன் மீது விஷால் நிற்க கூடாதுன்றாங்க. ஒற்றை மனிதருக்காக இதுக்கு இந்த தேவை, அவரை கூப்பிட்டு பேசியிருக்கணும், ஏன் நீ இருக்கக்கூடாதுன்றது விளக்கமாக சொல்லியிருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தேர்தலில் எங்களுக்கு ஒவ்வொரு செங்கலுக்காகவே நாங்கள் எத்தனை பேரிடம் நாங்கள் கேட்டு பிச்சை கேட்கின்றோம், வெயிலில் ஆடுகின்றோம், நிகழ்ச்சிகள் அமைக்கின்றோம். இந்த அதாவது வெறும் இந்த தேர்தல் செலவு மட்டுமே 35 லட்சம் ரூபாய் ஆகிறது. அந்த இடம் ஓய்வு பெற்ற அதிகாரியை நியமிப்பது, அதற்கு அலுவலகம் போடுவது, போலீஸுடைய ப்ரொடெக்ஷன் எல்லாமே சேர்ந்து 35 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்போ நாங்கள்லாம் ஊர் ஊரா சுத்தி வருவோம், எங்களுடைய செலவு, அவங்க ஊர் ஊரா சுத்தி வராங்க, அந்த செலவு எல்லாம் சேர்த்தா ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த தேர்தல் நடக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ ஒரு தேர்தல் நினைக்கிறோம், 60 லட்சம் ரூபாய் இந்த இது தவிர்த்திருக்கலாம். அல்லது ஒரு 6 மாத காலமாக கருத்து வேறுபாடு இருந்து பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கலாம், அதெல்லாம் இல்லாம திடீர்னு வைக்கிற இது என்ன எதிரணி, என்ன எது? நாங்கள் இன்னும் கூட எங்களை வந்து மனசார அவங்களை வந்து போட்டியாளர்கள் எதிரிகள் சொல்லவே வாய் வரமாட்டேங்குது. நான் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு வேறு ஒரு கருத்துக்குன்னு தான் சொல்ல முடியாது. எப்படி அவங்களை இந்த போட்டியாளர்கள் சொல்ல முடியும்? ரெண்டு பேரும் ஒரே கனவு கண்டோம், ஒரே வியர்வை சிந்தனும், ஒரே கட்டிடத்தை கட்டணும், ஒன்னா சுத்தி பார்த்தோம், கருத்து வேறுபாடு எங்க வந்துச்சு? ஆக நீங்கள் தான் அவரிடம் கேட்க வேண்டும், ஏன் அவர்கள் தனியாக்குகின்றார்கள்? நாங்கள் அதற்கு எங்களிடம் பதில் இல்லை சார். அதாவது தேர்தல் நடத்தும் அதிகாரி மீது நம்பிக்கை இல்லை எங்களுக்கு, தேர்தல் வந்து ஒரு முறையா நடத்த மாட்டாருன்னு சொல்லி பயிற்சிகள். அது அவர்கிட்ட தாங்க கேட்கணும். போன முறை தேர்தல் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், உலகத்தில் அத்தனை இப்ப கூட உலகத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நம்ம இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். போன தேர்தல் உலகமே கவனிக்கின்ற அளவு